ஒரு வலிமையான ஒரு ஆட்டமா தான் இருக்கும். பர்லின் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா இத, டி6 விளையாடி முன்னாடியே டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, டிஃபென்சிவா விளையாடுறது, சரிங்களா? நீங்க எப்போதும் போல இட்டாலியன் கேம் விளையாடிட்டு இட்டாலியன் கேம்ல இருந்து ஃபைட்டிவர் அட்டாக்கிற்கு டிரான்ஸ்போஸ் பண்ணறதுக்கு முடிதான் பாருங்க. வந்துருக்கு
அந்த யானையை அங்க போட்டு என்ன பண்றது? அடுத்தது அந்த யானையை எங்க கொண்டு போக போறீங்க? தேவையில்லாத ஒரு நகர்வு தான் வீணா போச்சு. நகர்வு தான் வீண். சதுரங்கத்துல அடுத்த நகர்வு தான் வந்து இருக்கிறதுலே வலிமையான ஒண்ணு. அங்க எடுத்துட்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது. E1 தான் திரும்ப கொண்டு வரணும். காட்டுல எப்படி, காட்டுல எங்க யானை இருந்தாலும் யானைக்கு எப்படி நிறைய இடம் வேணுமோ, போக வர இடைஞ்சல் இல்லாம இருக்கணுமோ, அதே மாதிரிதான் இங்க சதுரங்கத்திலயும் யானைக்கு போதுமான அளவு நகர்ற சதுரங்கள் வந்து இருக்கணும். ஒரு ஓப்பன் ரேங்க் இருக்கணும், இல்ல ஒரு செமி ஓப்பன் ரேங்க் இருக்கணும், அதுலதான் வைக்கணும். சும்மாவே யானையை நகர்த்துற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி அங்க போட்டா பிஷப்போட ஐஸ் எப்படி ஓப்பன் பண்றது? C6 விளையாண்டாங்கன்னா ரூக் டிராப் ஆயிட்டு இருக்கும். ஆனா C6 அவங்க விளையாடல. பரவாயில்ல, ஒரு சிப்பாய் வந்து போக ஆரம்பிச்சுப்பாரு. இப்ப C6 விளையாடினாங்கன்னா கூட திரும்ப வந்து ரூக் டிராப் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம். முதல்ல அன்மியூட் பண்ணிட்டு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான்னு சொல்லு. யோசி விளையாடு. உங்களுக்கு அங்க ஏதாவது இடைஞ்சலா இருக்கா? பக்கத்துல யாராவது ஏதாவது பேசுறது அங்க கூடுறாங்க மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படின்னா மியூட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அன்மியூட் பண்ணியே வைங்க. ஒவ்வொரு தடவை அன்மியூட் பண்றதுக்கு கவனத்தை மாத்தி மாத்தி செலுத்திட்டு இருந்தா இதுல வந்து கவனமா நம்ம 3 நொடி தான் இருக்கு பாருங்க. சரி பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு? நான் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியல, இல்ல நான் சொல்றத உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக அம்மா இல்ல அப்பா சொல்லுவாங்க. அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லட்டும், விளையாடுங்க. நீங்க நான் சொல்றத முழுமையா நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அம்மா இல்ல அப்பா வந்து பதிலுக்கு இன்னொரு தடவை சொல்லணுன்ற தேவை இல்லை. இல்ல நீங்க அப்படி புரிஞ்சுக்கலன்னா அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களும் வந்து சொல்லணுன்ற தேவை இருக்குல்ல. இப்ப நேர்லன்னா அப்படி இல்லை, அந்த மாதிரி பேசுற மாதிரி இருக்கும் போது நீங்க மியூட் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்ல. இப்ப வந்து இப்ப அந்த F2 இருக்க சிப்பாயை நம்ம காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. அந்த F2 இருக்க சிப்பாயை எப்படி காப்பாத்துறது? அந்த F2 இருக்க சிப்பாயை காப்பாத்தவே முடிய காப்பாத்துறதுக்கு எப்படி காப்பாத்துறது? வழி இல்லையே. சரி பரவாயில்ல, யோசிச்சு விளையாடுங்க. அங்க விளையாடக்கூடாது, அதை பாக்கலையா நீங்க? சரி பரவாயில்ல, விளையாடுங்க. இந்த டபுள் அட்டாக் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பரவாயில்ல, பரவாயில்ல, அதுக்கு அத பரவாயில்ல, என்ன நகர் ஆடலான்னு யோசிச்சு ஆடுங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். விளையாடணுமோ அதே மாதிரி நாம நடைமுறைப்படுத்துறோம் சரிங்களா? எதை கிளிக் பண்றீங்களோ அதுதான் ஆடணும். அப்ப கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதுதான் ஆடணும். நீங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்க மொத்தமா ஒரு மந்திரி வந்து கூடுதலா இருக்கீங்க. இந்த ஆட்டம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும்.
கண்டிப்பா வந்து ஆப்போனண்ட்ட செக்மேட் பண்ணும், பிளண்டர்ஸ் எதுவும் பண்ணாம. இந்த மாதிரி பொசிஷனல் அட்வான்டேஜ் வந்து பொசிஷன் வைஸ் அப் ஆன பிறகும் வந்து நம்ம செக்மேட் பண்ணலன்னா வேற வேற எதை தான் வேற எதுல தான் நம்ம செக்மேட் பண்றது? Clear agi, I want more details about what is for what. ಅದರಲ್ಲಿ ಎಂ ಟಿ ಸಿ ಅನ್ನೋದೇನು ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಅನ್ನೋದನ್ನು ಯಾವಾಗ ಸೆಟ್ ಆಗತ್ತೆ, ಯಾವಾಗ ಸೆಟ್ ಆಗಲ್ಲ, ಯಾವಾಗ ಡೆಟ್ ಇರುತ್ತೆ, ಯಾವಾಗ ಕ್ಲೀನ್ ಆಗುತ್ತೆ. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, குயின் ட்ரேட் பண்ணிக்கோங்க. குயின் ட்ரேட் பண்ணிட்டு அந்த யானையை காப்பாத்திக்கோங்க. குயின் டு குயின் கில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த யானையை காப்பாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச ஃபோர்ஸ் பண்ணுங்க. நேரமும் கம்மியா இருக்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும்ன்றதால எக்ஸ்சேஞ்ச் போக சொன்னேன். I'm okay because in development wise we can do, but tester I don't know because tomorrow on your drawing you have capacity. He said you can discuss during the வெளில கொண்டு வாங்க. வெறும் அந்த யானையை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த குதிரையை வெளில கொண்டு வாங்க. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போறதுதான் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, நைட் ரூப் வர ரூப் அதான் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் போங்க, கடகரன் எக்ஸ்சேஞ்ச் போங்க. எக்ஸ்சேஞ்ச் ஏன்னா 1.5 நிமிஷம் தான் இருக்கு. இது 10 செகண்ட் இன்கிரிமெண்டல் டைம் தான், அதனால பரவாயில்ல, நீங்க திரும்ப வந்து புடிச்சுக்கலாம், அந்த விட்ட நேரத்தை வந்து புடிச்சுக்கலாம் சரிங்களா. யானை ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு கிடக்குறேன்னு எக்ஸ்சேஞ்ச் போங்க. சரியான சதுரத்துல பொருத்தமான இடத்துல வச்சுட்டு அந்த பிஷப்போட ஐஸ் ஓபன் பண்ணுங்க. D3 விளையாடா பிஷப்போட ஐஸ் ஓபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த நைட் ட்ரேட் பண்ணுங்க. Respective of the category of the set master, correct? Thanks, sir. அடுத்து அவர் என்ன நகர் வாண்ணா, நம்ம என்ன நகர் வாண்ணு யோசிக்கணும். அவர் அந்த சிப்பாய் அடிச்சாருன்னா என்ன பண்ணிக்கலாம்? அடிக்கல. இப்ப அடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? அதை பண்ணுங்க. அடிக்கலன்னா என்ன பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க, அதை பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்த நகர்வை சொல்லி கொடுக்கூடாதுல்ல, நீங்க வேற ஒருத்தரோட விளையாடுறீங்கல்ல, அதான் என்ன பண்ணலான்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன். இப்ப அந்த 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 குதிரையை வெளில கொண்டு வாங்க. அடுத்தது அவரு விளையாடட்டும், அவர் என்ன பண்ணலாம்? ரூக்ஸ் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டாரு, உங்க குதிரையை வெளில கொண்டு வாங்க. பொருத்தமான சதுரத்துல சும்மா கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப அவர் என்ன பண்ணலாம்? செக் வைக்கலாம்.
செக் வச்சா நம்ம என்ன ஆடலாம்னு யோசிக்கணும், செக் வச்சா என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும். வச்சு செக் தான் வச்சிருக்காரு, பண்ண வேண்டியதை பண்ணுங்க. அவ்வளவுதான், திருப்பி அடுத்த நகர்வு அவர் என்ன ஆடுவாரு, அவர் உங்க யானையை தான் அடிக்க போறாரு சரியா. அப்ப அடிச்ச பிறகு என்ன வரப்போகுது, செக் வரப்போகுது. அவர் யானையை அடிக்கல, அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த ரூக்கு, அந்த ரூக்கை வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஆடலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த ரூக்கையும் ட்ரேட் பண்ணிட்டா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு வந்து விளையாடுறதுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு. ஆனா அது தப்பு தான், அது ஒரு பிளண்டர், பிக் பிளண்டர் தான். பரவாயில்ல, நீங்க ரூக்கை ட்ரேட் பண்ணுங்க, உங்க ரெண்டு ரூக்ஸையும் கனெக்ட் பண்ணுங்க, ரெண்டு ரூக்ஸையும் கனெக்ட் பண்ணுங்க. இ ரேங்க்ல கனெக்ட், ரெண்டு ரூக் இ ரேங்க்ல எதிர் எல்லை பகுதியை நோக்கி நம்ம அலக்கின்ஸ் கன் ஃபார்ம் பண்றது எப்படின்னு பாத்துருக்கோம்ல, அப்படிதான் கனெக்ட் பண்ணும். எது எல்லை பகுதியை நோக்கி தானே தாக்குதல் நடத்த போறீங்க. அப்ப இப்ப வந்து ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணுங்க, இப்ப ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணுங்க. அங்க அண்ணா ட்ரேட ஃபோர்ஸ் பண்ண முடியும், ரூக்கி ஒன் ரூக்கி எயிட் ஆனா தானே ட்ரேட ஃபோர்ஸ் பண்ண முடியும். செக் வரும், அவங்க ஒன்னும் அடிக்கணும், அவர் அடிக்கலன்னா நீங்க அவர் யானையை எடுத்துக்கலாம். ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணுங்க, இப்பயும் பண்ணலாம் பாருங்க. இப்பயும் திரும்பி எப்படி ட்ரேட ஃபோர்ஸ் பண்றதுன்னு பாருங்க, ட்ரேட ஃபோர்ஸ் பண்ணுங்க, செக்மேட் பண்ணுங்க. இந்த ஆட்டை கண்டிப்பா ஜெயிக்கணும், 50 நொடி டைம் அவுட்லயும் செக்மேட் ஆகக்கூடாது, வேற எதுவும் பண்ணியும் வந்து செக்மேட் ஆகக்கூடாது. டைம் அவுட்லயும் ரெண்டுமே நடக்கூடாது. இப்ப அந்த இப்ப வந்து 50-50 இதை அடிச்சதுக்கு அப்புறம் 50-50 மூவ் ரூல் வந்து வரும். இந்த இடத்துல இருந்து அந்த 50-50 மூவ் 50 நகர்வுக்குள்ள அவரை செக்மேட் பண்ணுங்க. இங்க இருந்து அவர் நேரத்துல மட்டும்தான் உங்களை செக்மேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அப்ப அதை வந்து விடக்கூடாது. அப்ப இன்னும் கொஞ்சம் வேகமா ஆடணும், வேகமா ஆடணும். அவரோட சிப்பாய் எடுங்க, நம்ம கிங் அண்ட் ரூக் செக்மேட்டே பார்த்துருக்கோம், நீங்க அதே கூட முயற்சி பண்ணலாம், கிங் அண்ட் ரூக் செக்மேட்டே கூட முயற்சி பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது ஒண்ணு செக்மேட் பண்ணுங்க பார்க்கலாம். கீழே நேரம் கண்ணுக்கு தெரியுதா இல்லையாமா, நேரத்தை பாருங்கம்மா, வேகமா விளையாடுங்க. கிரியேட் பண்ணுங்க, அந்த பாசர அரசியாக்கி பொறுமையா அப்படி கூட செக்மேட் பண்ணுங்க. இல்லைன்னா கிங் அண்ட் ரூக் செக்மேட் பார்த்துருக்கோம்ல, அதை பண்ணுங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நகர்வை சரியா ஆடணும், வேகமா விளையாடணும். 30 நொடிகள் மில்லி செகண்ட்ஸ்ல போக ஆரம்பிச்சப்பறம் அவங்க ப்ரீ மூவ் பண்ணுவாங்க, அப்ப எப்படி வந்து நீங்களே ஏன் உங்க என் பாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு அவரு அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தா பொசிஷன் காம்ப்ளெக்ஸ் ஆயிருக்கும், பண்ணல. பரவாயில்ல, நமக்கு நல்லது தானே. இப்ப டி ரேங்க்ல இருக்கிற பாசரை பாதுகாப்பா கொண்டு போய் அரசியாக்கி அப்படியாவது செக்மேட் பண்ணுங்க.
இப்போ ஒரு கேப்சர் நடந்ததுனால இங்க இருந்து திரும்பவும் ஒரு 50-50 ரூல் முதல்ல இருந்தா ஆரம்பிக்குது சரிங்களா. இங்க இருந்து திரும்ப அப்ப இந்த 47th நகரம் ஞாபகம் வச்சுக்கணும், 50 மூக்குள்ள செக்மேட் பண்ணணும். அந்த சிப்பாயே அடிக்கலாம், அந்த சிப்பாய்க்கு குதிரை பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. குயின் G5 ஆடலாம். Queen F5 ஆட இருந்தா செக்மேட். சொல்றத கவனிக்கிறீங்களா இல்லையா? குயின் F5 ஆட இருந்தாதான் செக்மேட்னு சொன்னனே. போன நகர்வு அதுக்கு முதல் 2 செக்மேட் வாய்ப்பை விட்டீங்க. மகிழ்ச்சிமா, சரி இந்த வெற்றியை கொஞ்ச நேரம் கொண்டாடுங்க. நாம வந்து 5 இருக்கிறதுல முடியும்னா அதுல வந்துருங்க, அதுல சந்திக்கலாம். நான் இந்த காணொலிய மாத்திட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிமா, டாடா.